ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகு வர்சஸ் சூப்பர்மேன். இவங்க ரெண்டு பேருமே சம பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான் அவங்களுடைய யூனிவர்சஸில். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தால் என்னாகும், ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன, ஆரிஜின் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வினர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல ரெண்டு பேரோட ஆரிஜின் என்ன அப்படின்றத முதல்ல லைட்டாக பார்த்துருவோம். கோகு அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு சயன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனத்தை சேர்ந்தவர். அதாவது எர்த்தை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம கோகு. ஸோ கோகு சின்ன வயசாக இருக்கும்பொழுது அவர் எர்த்தில் வந்துடுறாரு. ஸோ எர்த்தில் வந்து விழும்பொழுது அந்த இடத்துல கோஹான் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் நம்ம கோகுவை பார்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் ரொம்ப அரகண்டான ஒரு மான்ஸ்டராக தான் நம்ம கோகு ஸ்டார்டிங்கில் இருந்திருந்தாலும், வளர வளர நார்மலாக நம்ம எர்த்துக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆகிக்கிறாரு. பட் அவருக்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ செம்மையாக ட்ரைனிங் பண்ணுறாரு, அவரோட இந்த பவர்ஸ் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாரு, அவர் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிராகன் பால்ஸை தேடி அவர் போகிறாரு. ஸோ இதுதான் இவரோட பேசிக்கான ஆர்ஜின். ரொம்பவே பேசிக்காக, ரொம்பவே அவுட்லைனாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் அவரோட பேசிக்கான ஆர்ஜின். அப்படியே நம்ம சூப்பர்மேன் கிட்ட போனோம்னா, கிரிப்டான் அப்படின்ற ஒரு பிளானட் அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு காரணத்தினால நம்ம சூப்பர்மேன், அதாவது கால்எல் அவருடைய அப்பா அண்ட் அம்மா ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டானியன்ஸ் மொத்தமாக அழிய போகிறாங்க. இந்த கிரிப்டானியன்ஸில் ஒரே ஒருத்தனாச்சு உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு அவங்களோட இந்த கடைசி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த சூப்பர்மேன் காப்பாற்றணும் அவர் வெளியேந்து வரக்கூடிய ஈவில்னஸை அழிக்கிறதுல அவருடைய நோக்கமாக வச்சுக்கிட்டு அவர் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு நபராக மாறினார். ஸோ இதுதான் சூப்பர்மேனோட ஒரு பேசிக்கான ஆரிஜின். இப்போ ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பின்னர் அப்படின்றத பார்த்துருவோம். கோகு அப்படின்னு சொல்லப்போகிறவர் ஒரு சயன் அப்படின்ற காரணத்தினால அவருடைய அந்த உடம்புல நேச்சுரலாகவே அந்த சயனுடைய ஃபிசியாலஜி இருக்குது. அதாவது இவர்கிட்ட சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதையும் தாண்டி இவர்கிட்ட சூப்பர்மேன் டியூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், சென்சஸ், ஸ்டாமினா எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி இவர்கிட்ட ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் லார்ட் பீரூஸை விட இவர் ஸ்பீடு அப்படின்னு கூட சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. இவரோட ஸ்பீட் லிட்ரலி சவுண்டை விட லைட்டை விட செம ஃபாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. இவர் ஒரு ஃபைட்டில் இருக்கும்பொழுது இவரோட இந்த மூவ்ஸை எதிராளியால் ரீடே பண்ண முடியாது. அன்ட்ரேசபிளாக இவர் செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடியவர். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இவர் வச்சிருக்காரு. எனர்ஜி பேஸ்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர்கிட்ட கீ பிளாஸ்ட் இருக்குது, இவர்கிட்ட ஃபிங்கர் பீம் இருக்குது. அதாவது அவரோட இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை நீட்டி அவர் ஒரு கீ பிளாஸ்ட்டை வெளியிட முடியும். எல்லாத்தையுமே தாண்டி இவர்கிட்ட காட் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இவரோட இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர், அதாவது ஒரு கன் போர்ஷனில் அவரோட கையை வச்சுக்கிட்டு அந்த சமயத்தில் ஒரு கோல்டன் கலரில் செம பவர்ஃபுல்லான ஒரு பீமை வெளியிட முடியும். அது செம பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லணும். எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய ஒரு ஐகானிக்கான அவரோட ரெண்டு கைகளுமே சேர்த்து கமேஹமேஹா அப்படின்னு சொல்லப்போற சம பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட் அவரால் வெளியிட முடியும். இந்த கமேஹமேஹாவை தொடர்ந்து இவருக்கு இன்னொரு பவரும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் எதிராளியோட அந்த பவர்ஸை அண்ட் டெக்னிக்ஸை இவரால் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ இவரால் எதிராளியோட அந்த பவர்ஸை, நெகட்டிவ் பவர்ஸை இவரால் நலிஃபை பண்ண முடியும். இவர் ஒரு கட்டத்தில் லார்ட் பீரூஸ் கூட சண்டை போடும்போது அவருடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே இவர் நலிஃபை பண்ண கற்றுக்கிட்டாரு. எல்லாத்தையுமே தாண்டி லார்ட் ரோஷி, அதாவது இல்லைனா மாஸ்டர் ரோஷி அப்படின்னு சொல்லப்போற ஒருத்தர் கிட்டேருந்து கமேஹமேஹாவை யூஸ் பண்ணுறதை பார்த்து அடுத்த செகண்டே இவர் கமேஹமேஹாவை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு கற்றுக்கிட்டார். ஸோ எதிராளி என்னென்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அசால்ட்டாகவே இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு மிமிக்ரியில் செம பவர்ஃபுல்லான ஒரு நபர். ஸோ இவர் செம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவாரா, அதனால இவர் அசால்ட்டெல்லாம் அடித்து முடிக்க முடியாது. ஸோ இவரால் டெலிபதிகலி மற்றவங்களோட மைண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், இவரால் டெலிபோர்டேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே தாண்டி இவர் சூப்பர் சயின் ஃபார்முக்கும் போகக்கூடியவர். எல்லாத்தையுமே தாண்டி ஹையஸ்ட் வெர்ஷனாக இவர் அந்த கீ பிளாஸ்ட் அண்ட் கமேஹமேஹாவை ஜாயின் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷனான அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கோகுவா கூட மாறுவார். அதுதான் அந்த யூஐ பவரை யூஸ் பண்ணி இவர் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கோகுவா கூட மாறுவார். பட் இது இவரோட ஹையர் ஃபார்ம். ஸோ இவரோட ஹையர் ஃபார்முக்கு நம்ம போக போகிறது கிடையாது. இப்போ நம்ம பேஸ் லெவல் கோகு வர்சஸ் சூப்பர்மேன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோகுவோட பவர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அப்படியே நம்ம சூப்பர்மேன் கிட்ட போனோம்னா, சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லப்போறவர் ஒரு கிரிப்டோனியன் அப்படின்ற காரணத்தினால அவர்கிட்ட அந்த கிரிப்டோனியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான ஃபிசியாலஜி இருக்குது. அதாவது சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, எகிலிட்டி, ரிஃப்ளக்சஸ், சென்சஸ், ஸ்டாமினா, ஸ்பீட் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
அப்படின்னா நம்ம சூப்பர்மேனால் லைட்டுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஸ்பீடில் கண்டிப்பாக கோகுவை விட நம்ம சூப்பர்மேன் கம்மியான ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்குங்க. ஸோ ஃப்ளாஷை விட கோகுவால் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது, பட் நம்ம சூப்பர்மேனை விட கோகுவால் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம சூப்பர்மேன் அப்படின்னு சொல்ல போகிறவர் இன்ஃபினிட்டி அளவுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த சன்லேருந்து பவர்ஸை அப்சர்வ் பண்ணி அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தை லிட்ரலி சம பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாற்றிட்டாரு. ஸோ சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் நம்ம சூப்பர்மேன். அவர்கிட்ட ராவாவே நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்குது. அவருடைய ஒரே ஒரு பஞ்ச் போதும் எவ்வளோ பெரிய ஆளாந்தாலும் அசால்ட்டாகவே டம்மி ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு சம பவர்ஃபுல்லான பஞ்சாக அவர் வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் பிளாஸ்ட், அந்த ஹீட் விஷன் அப்படின்னு சொல்ல போகிறது கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ் கொண்டது. ஸோ அதே இன்ஃபேக்ட் ஒமேகா பீமை விட சம பவர்ஃபுல்லான இன்டென்சிட்டியை கொண்டது. ஒமேகா பீம் கிட்ட அக்யூரேசி இருக்குது, ஹீட் விஷன் கிட்ட ஸ்ட்ரென்த் அண்ட் இன்டென்சிட்டி இருக்குது. சூப்பர்மேனால் லிட்ரலி ஒரு சோலார் சிஸ்டமையை கூட தூக்க முடியும் அந்தளவுக்கு அவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. ராவாகவே ஸ்ட்ரென்த் இருக்குது. அவருடைய உடம்புல எந்த ஒரு கீரலுமே கூட படாது, ஏன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட டியூரபிலிட்டி இருக்குது. அவரும் நிறைய எனர்ஜிஸை வெளியிடக்கூடியவர் தான், சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் சூப்பர்மேன். பார்க்க ரொம்பவே சிம்பிளாக தான் தெரிவார், பட் அவருக்குள்ளே எக்கச்சக்கமான பவர்ஸ் அடங்கி கிடக்குது. இன்ஃபேக்ட் அவரால் டார்க்னஸ் கூட மணிப்புலேட் பண்ண முடியும், அவரால் ஃபயரை மணிப்புலேட் பண்ண முடியும், அவரால் எந்த ஒரு ஆக்சிஜனுமே இல்லாத ஒரு வேக்கமில் கூட அவரால் ரொம்ப வருஷங்கள் சர்வே பண்ண முடியும், அவரால் சன்னுக்குள்ளேயே போக முடியும். சன் அப்படின்னு சொல்ல போகிறது 1000 கணக்கான நியூக்ளியர் ஆட்டம்ஸை கொண்டது. ஸோ அதுக்குள்ளேயே இவரால் போயிட்டு வர முடியும். ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாமியை இவரால் சர்வே பண்ண முடியும். இவர் செம பவர்ஃபுல்லான ஒரு நபர். அந்தளவுக்கு டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை மெயினாக பேஸாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம சூப்பர்மேன். ஸோ சூப்பர்மேன் நிறைய பவர்ஸாக வச்சிருக்காரு, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பாரிசனுக்குள்ளே இறங்குவோம். நம்ம கோகு அவருடைய அந்த கீ பிளாஸ்ட் அண்ட் கமேஹமேஹா என்ன மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்ணாலும் அது நம்ம சூப்பர்மேனுடைய உடம்பை பெருசாக எந்த அளவுக்கும் பெருசாக டேமேஜ்லாம் பண்ணாது, ஏன்னா சூப்பர்மேனுக்கு அந்தளவுக்கு டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அவருடைய டியூரபிலிட்டியை வச்சு கண்டிப்பாக நம்ம கீ பிளாஸ்ட் அண்ட் அந்த கமேஹமேஹாவை அவரால் அசால்ட்டாக டாச் பண்ண முடியும், இல்லைனா அவரால் இதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அவரால் சர்வே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கோகுவோட அட்டாக்ஸ்க்கு நம்ம சூப்பர்மேன் அந்தளவுக்கு பெருசாலாம் டேமேஜ் ஆக மாட்டார். ஸோ அதனால் கோகு அண்ட் சூப்பர்மேன் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான காம்பட்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் சண்டை போடும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு டஃப்பான பேட்டில் தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டால் கண்டிப்பாக கோகு நம்ம சூப்பர்மேனை வீக்காக்குவார், நம்ம சூப்பர்மேன் கோகுவை வீக்காக்குவார். ரெண்டு பேரும் பறந்து பறந்து அடிச்சுப்பாங்க, ரெண்டு பேருக்கும் அதிகமான ஸ்பீட் இருக்குது, பட் கோகு செம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் அவருக்கு இருந்தாலும் நம்ம சூப்பர்மேனுக்கு தான் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேட்டில் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பேஸ் லெவல் கோகுவை நம்ம சூப்பர்மேனால் டிஃபீட் பண்ண முடியும். பட் இதுவே அல்ட்ராஷைன் கோகு வந்தார்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர்மேன் அது பேஸ் லெவல் சூப்பர்மேன் தோத்துருவார், இதுதான் ஃபேக்ட். ஸோ இது நம்ம பேஸ் லெவல் கோகு வர்சஸ் பேஸ் லெவல் சூப்பர்மேன் அப்படின்னு கருதுனால கண்டிப்பாக சூப்பர்மேன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதான் கோகு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ ஒருவேளை அல்ட்ராஷைன் கோகு வந்துட்டார்னா கண்டிப்பாக ஈஸியாகவே நம்ம சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ இதுதான் என்னோடய ரிசல்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.